பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனசாட்சி விவசாய ஜெயராமன். சென்னை மக்களை மழைநீர் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க சென்னை மாநகராட்சியால் தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை பள்ளத்தில் புதிய தலைமுறை செய்தியின் உதவி ஆசிரியராக பணியாற்றிய முத்துகிருஷ்ணன், 24 வயதுடைய முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து விழுந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார் அப்படின்ற செய்தி கிடைத்து 3 நாட்கள் கடந்த சூழலில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு, அவர்கள் இறப்பிற்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் மனிதாபிமானம் உள்ளவர்களும் வந்து வருத்தத்தை பதிவு செஞ்சதோடு அவர் குடும்பத்துக்கு வந்து ஒருவருக்கு வேலையும் ஒரு நிவாரண உதவியும் வழங்குங்க, 1 கோடி வழங்குங்க அப்படின்னு செய்தியும் கவர்னர் உள்ளிட்டவர்கள் கூட ஆழ்ந்த இரங்கலை தமிழிசை போன்றவர்கள் பதிவு செய்த சூழலில் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை உடனடியாக அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர் ககதீப் சிங் பேடி அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியுடைய குறிப்பிட்ட அந்த முத்துகிருஷ்ணன் புதிய தலைமுறையுடைய செய்தியாளர் அப்படின்ற ஒரு விழுந்த பள்ளம் அப்படின்றது சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் வரல, அது வந்து நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னார். அது வந்து எங்களுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்களாம் வந்து தகுந்த முன்னேற்பாடுகளுடன் பாதுகாப்புடன் தான் வந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இன்னும் 10 நாளில் வந்து சென்னை மாநகராட்சி முழுக்க தோண்டப்பட்ட பள்ளங்கள் அனைத்தும் வந்து மூடிடுவோம், சரி செஞ்சிருவோம், சென்னை மழை வெள்ள பாதிப்பை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்ற வகையில் செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செஞ்சார். அடுத்த நாள் செய்தியாளர்களை சந்தித்த நம்ம சென்னை மாநகர முன்னாள் மாமன்ற தந்தை, சென்னை மாநகராட்சியுடைய சிற்பியும் தற்போதைய தமிழகத்துடைய முதலமைச்சருமாக இருக்கிற திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஏவா வேலு, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஏவு வேலு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில், நான் வந்து முத்துகிருஷ்ணன் இறந்ததே வந்து திருவண்ணாமலையில் இருந்தபோது தான் எனக்கு செய்தி கிடைச்சது, அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச செய்தியாளர்கள் குறிப்பாக வந்து தலைமை செயலக செய்தியாளர் ரமேஷ் போன்றவர்களை கூப்பிட்டு என்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சேன் அப்படின்னு பதிவு செய்ததோடு குறிப்பிட்ட நிகழ்வு, அதாவது மரணக்குழியாக இருந்த அந்த முத்துகிருஷ்ணன் மரணத்துக்கு ஆதாரமாக இருந்த அந்த பள்ளத்தை நாங்கள் தெரு தெருவாக தேடி அலைஞ்சோம், ஆனாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற அளவில் செய்தியாளர் சந்திப்பில் ஏவாவேலு பதிவு செஞ்சார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அவர்களுக்கு சொந்தமாக எனக்கு சொந்தமாக அவர்களிடமா இவர்களிடமா அந்த துறையை சார்ந்ததா இந்த துறையை சார்ந்ததா அப்படின்ற பட்டிமன்றத்துக்கெல்லாம் நாம் போக விரும்பலை, ஆனாலும் வந்து தீவிர தேடலில் நாங்கள் இருக்கோம். செய்தி ஊடகங்களில் பகிரப்படுகின்ற அந்த படங்கள் அப்படின்றது 10 நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள், அந்த இடங்கள்லாம் நாங்கள் போய் ஆய்வு செஞ்சதில் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப சரியாக வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த காவாயெல்லாம் மூடப்பட்டு சிமெண்ட் ஸ்லாப்லாம் போட்டுட்டாங்க. அதனால் வந்து முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து விழுந்த இடம் அப்படின்றத நாங்கள் தீவிரமாக தேடிட்டுருக்கோம், இப்போ வரைக்கும் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு செத்து போய் 3 நாள் கழிந்த நிலையில், 2 நாள் முடிந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ஏவாவேல சொன்னார். அப்போது சாதாரணமாக நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உள்ளபடியே வந்து புதிய தலைமுறை செய்தியாளர் இறந்த இடத்தையே, அதுவும் சென்னையில் அந்த செய்தி நிறுவனம் புதிய தலைமுறை இருக்கிறதுக்கும் அவர் இறந்ததாக கூடப்பட இருக்கிற இடத்துக்கும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிளில், 3-5 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கிற ஒரு இடத்தையே வந்து தமிழகத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமாக இருக்கிற ஏவா வேலு அவர்களால் கண்டுபிடிக்க முடியல, தீவிர களப்பணியில் இருந்தும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, 2 நாள் வேட்டையாடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, தமிழகம் எவ்வளவு பெரிய விரிந்து பரந்த நிலப்பரப்பு, இதில் நடக்கின்ற குளறுபடிகள், சாலைக்குள்ள போடுகின்ற அந்த சாலை தரம் இல்லாமல் போடுகின்ற சாலையெல்லாம் இவர் எப்படி கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட முத்துகிருஷ்ணன் அவர்கள் இறந்த இறப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகின்ற அந்த வேளையில் அவரை பள்ளத்தில் விழுந்தார் அப்படின்ற தகவல் கிடைத்த உடனே அந்த பள்ளத்தில் விழுந்தவரை காப்பாற்றுவர் ஒரு காவலர் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வருது. அந்த காவலர் வந்து காப்பாற்றியவர் யார் அப்படின்றத அவர்களால் அவருடைய நம்பர்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்களா, இல்லை வந்து ஆம்புலன்ஸில் தான் ஏற்றி கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை கொடுத்துருப்பாங்க, மருத்துவமனையில் அனுமதிச்சிருப்பாங்க, அந்த ஆம்புலன்ஸுடைய எண் கிடைத்திருக்கிறாரா, எங்கேருந்து அவர் வந்து
மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்றதும், புதிய தலைமுறையின் செய்தியாளர் அப்படின்றதுக்காக வந்து உள்ளபடியே வந்து காவல் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் சொல்லப்பட்டிருக்காதா? அப்போ அந்த காவலர்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட உடனே வந்து அவங்க ஒரு ரெக்கார்ட் ஷீட்டு எழுதியிருக்க மாட்டாங்களா? இருந்தவுடன் வந்து இவர் எப்படி இருந்தார் அப்படின்ற அந்த டேட்டா ஷீட்டில் எங்கே வந்து அடிபட்டது, எப்படி அடிபட்டது அப்படின்ற அந்த டிராயிங்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போடலையா? அதெல்லாம் வந்து காவல்துறை வட்டாரங்களில் செய்தியாக கிடச்சிருக்காதா? ஏன் வந்து இந்த குளறுபடி? எதற்காக வந்து இவர் பொய் சொல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. ஒரு சென்னையோட இப்போ தமிழகத்துடைய தலைமை இடத்திலேயே வந்து இவ்வளோ பெரிய குளறுபடி எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும், ஏன் வந்து இவர்கள் மறைக்கிறார்கள், மறைக்கிறதுக்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. அது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியோ இல்லை நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதி, எந்த பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட பகுதியாக கூட எந்த பகுதியாக கூட இருக்கட்டும், பணியில் அலட்சியமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கு வந்து பதிவு செஞ்சு முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய கொலைக்கு சாவுக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பணியில் அலட்சியமாக இருந்தது, தகுந்த முன்னேற்பாடுகளை செய்தாது, அது போன்ற வழக்குகளை பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்தால் தானே அடுத்த பணியாளன் வந்து அலட்சியம் இல்லாமல் தன்னுடைய பணியின் மேன்மை உணர்ந்து தன்னுடைய பணியுடைய வீரியத்தை உணர்ந்து வேலை செய்வான். ஏன் இவங்களை தடுக்கிறதுக்கு, இவங்களுடைய பொறுப்பில்லாத ஒரு செயலுக்கு ஏன் வந்து அமைச்சர் போன்றவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள்? சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஏன் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் வந்து முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய இறப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனாலும் நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, புதிய தலைமுறை போன்ற ஒரு பெரிய ஊடகத்துடைய, அதுவும் அந்த தொலைக்காட்சியுடைய ஊடக நிறுவன தலைவருடைய அப்பா வந்து ஒரு எம்பியாகவும் இருக்கிறாரு, அவர்களை போன்றவர்களுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து கொண்டிருக்கு சென்னையை, ஏன் வந்து இந்தியாவையே தன் கைக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற புதிய தலைமுறை போன்ற செய்தியா தொலைக்காட்சிகளில் வேலை செய்கின்ற செய்தியாளர்களுக்கு இந்த நிலைமை, இந்த அலட்சியம் அப்படின்னா, சாதாரண பொதுமக்களுடைய கோரிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் செவிகள் கேட்கும், செவிகளில் அவர்களுடைய வேள்வி, அவர்களுடைய கேள்வி, அவர்களுடைய வேண்டுதல் ஒலிக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி. எது எப்படி இருந்தாலும் முத்துகிருஷ்ணன் அவர்கள் கொலைக்கு அவர்களுடைய சாவுக்கு காரணமான குறிப்பிட்ட அந்த பணியில் அலட்சியம் காட்டிய நெடுஞ்சாலைத்துறையோ பொதுப்பணித்துறையோ இல்லை வந்து சென்னை மாநகராட்சியுடைய ஊழியனோ எவராக இருந்தாலும் அவர்கள் மீது வந்து கொலை வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் இது போன்ற மரணங்கள் நிகழாமல் இருக்க சென்னை மாநகராட்சியோ மற்ற பிற துறைகளோ வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு ஒரு புறம் இருந்தால் கூட, இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் முத்துகிருஷ்ணனுக்கு ஆறுதலையும் அவருடைய மறைவுக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலையும் இரங்கலையும் பதிவு செய்த பெரும்பாலான அரசியல்வாதிகளும் பெரும்பாலான மக்கள் பணியாளர்களும் குறிப்பிட்ட பணியில் அலட்சியம் காட்டிய பணியாளர்கள் மீது, அது அரசு பணியாளனோ ஒப்பந்த ஊழியர்களோ, அவர்கள் மீது நடவடிக்கை எடு, கொலை வழக்கை பதிவு செய் அப்படின்னு சொல்லாதது ஏன், மர்மம் என்ன? காத்திருப்போம். நான் உங்கள் மனசாட்சி விவசாய ஜெயராமன். நன்றி, வணக்கம்.